சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை பிறந்த நாளில் நன்றிமிக்க தேசம் அவருக்கு தனது பணிவான மரியாதையை செலுத்துவதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி தீரன் சின்னமலை வீரமரணம் அடைந்ததாக அவரது பிறந்த நாளையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். முழுமையாக வளர்ந்த மற்றும் வலிமையான பாரதம் என்ற தீரன் சின்னமலையின் கனவு நிறைவேற அவரது தியாகம் தொடர்ந்து ஒவ்வொரு இந்தியரையும் உத்வேகப்படுத்தும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தமது செய்தியில் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது உருவச் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தீரன் சின்னமலையின் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவினார். மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய விடுதலைக்காக வீரத்தையும் விவேகத்தையும் அடையாளமாக கொண்டு ஆங்கிலேய படைகளை எதிர்த்து தனது இறுதி மூச்சு வரை போராடி தன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர் தீரன் சின்னமலை என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில், விடுதலை போராட்ட மாவீரர் தீரன் சின்னமலையின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். கொங்கு மண்ணில் பிறந்து வீரத்தின் அடையாளமாக விளங்கி நாட்டு விடுதலைக்காக தன் உயிரையே தியாகம் செய்தவர் தீரன் சின்னமலை என்று போலாரம் சூட்டியுள்ளார். இதேபோன்று பல்வேறு இடங்களில் தீரன் சின்னமலைக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தினர்.